கிரைஸ்தலால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் கூட நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வசனத்தை நாம் பார்க்கலாம். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கர்த்தர் இந்த நாளில் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் கர்த்தர் தான் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தின தேவன், இந்த நாளில் உங்களையும் என்னையும் இந்த விசுவாச பாதையில் கர்த்தர் நடத்துகிறார், நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். அடிமைத்தனத்தில் எகிப்து தேசத்தில் அவர்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை மீட்டெடுத்து, அவர்களை ரட்சித்து, அவர்களை வெளியே கொண்டு வந்தார். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம், எத்தனை ஆர்ப்பரிப்பு அந்த ஜனங்களுக்கு. நம்மையும் அப்படியாகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய காயங்களை காண்பித்து நம்மை ரட்சித்து அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தந்தார். பிரியமானவர்களை, எத்தனை நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அவர் ரட்சித்த தேவன், அவர் நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய காயங்களை காண்பித்து காண்பித்து உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நானே என்னுடைய தழும்புள்ள கரத்தினால் உங்களை சுமக்கிறேன் என்று சொல்லி, அவர் சுமப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களை சுமந்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து சுமந்தாரோ, அதே போல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை சுமக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த பாடுகள் என்னால் சுமக்க முடியலையே, இந்த வேதனையை என்னால் சுமக்க முடியலையே, இந்த பிள்ளைகளுடைய பாரம் என்னால் சுமக்க முடியலையே, இந்த கடன் பாரம் என்னால் சுமக்க முடியலையே அப்படி என்று சொல்லி இல்லவே இல்லை. நீங்கள் சுமக்கவே இல்லை உங்கள் பாடுகளை, கர்த்தர் சுமந்து கொண்டு உங்களை நடத்துகிறார். ஏனென்றால் அவர் சுமக்கிற தேவன். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை சுமக்கிறாரோ அதே போல கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுவரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும், இதுவரைக்கும் என்னை சுமந்து கொண்டு வந்த தேவன், இதுவரைக்கும் என்னை கடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் தம்முடைய தோளின் மேல என்னை சுமந்து வந்தார் என்று சொல்லி. அவருடைய தோள் எத்தனை பலத்த ஒரு புயம் என்று சொன்னால், ஓங்கிய புயம், பலத்த தோல், வல்லமையுள்ள தோல். அந்த தோளின் மேலே உங்களை அமர வைத்து கொண்டு அவர் தோளின் மேலேயே உங்களை சுமந்து கொண்டு வருகிறார். நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினது என்று சொல்லி. அவர்கள் வனாந்தரத்தில் கர்த்தர் அவர்களை பார்த்து அவர்களுக்கு உண்ண ஆகாரத்தை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுத்தார்? தூதர்கள் உண்ணும் உணவை, மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து போஷித்து நடத்தினார். கர்த்தருடைய வசனத்தை பார்க்கலாம். உபாகமம் 8:16 நாம் பார்க்கும்போது, தூதர்கள் உண்ணும் உணவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஜனங்களுக்கு தூதர்களின் உணவை கொடுக்கும்படிக்கு அத்தனை அன்பு அவர்கள் மேல் ஆண்டவர் செலுத்தினார். அவருடைய அன்பை பாருங்கள். ஒரு தகப்பனை போல அவர்களை நேசித்து அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் அந்த தூதர்களின் உணவை அவர்களுக்கு கொடுத்தபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக இருக்கிறது, அவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டாயிருந்தது என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தழும்புள்ள கரத்தை காண்பித்து உங்களை சுமந்து உங்களையும் பலப்படுத்தி உங்களையும் நடத்துகிறார். பிரியமானவர்களே, கடன் பிரச்சனை என்று சொல்லி பாரப்படுகிறீர்களா? இந்த பிள்ளைகளை என்னால் சுமக்க முடியலையே, இவர்களை நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறீர்களா? எப்படிப்பட்ட வருத்தம், பாரம், கவலை உங்களை வருத்தினாலும் சரி, கவலைப்படாதீங்க. ஏனென்றால் அந்த பாரத்தை சுமக்கிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தராகிய இயேசு உங்களுடைய பாரத்தை சுமக்கிறார். ஏனென்றால் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். உங்களுடைய பாடுகளுக்காக சிலுவையை சுமந்தார், உங்களுடைய வேதனைகளுக்காக சிலுவையை சுமந்தார், உங்களுடைய கவலைகளுக்காக கர்த்தர் சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையை சுமந்த கரத்தை நோக்கி பாருங்கள், அந்த தழும்புள்ள கரத்தை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை சுமக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிக்கிறீர்களா இந்த நாளில்?
இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி சுமந்து கொண்டு வந்தார் என்றால், அவர்களுக்கு உண்பதற்கு காடைகளையும் கொடுத்தார். வனாந்தரத்தில் காடைகள் கிடைக்குமா? காடைகளை அவர்கள் வளர்த்தார்களா? வளர்க்கவே இல்லை. மண்ணா சாப்பிடுகிறதுக்கு அவங்க விதை விதைத்தார்களா? விதைக்கவே இல்லை. அறுக்கவும் இல்லை, விதைக்கவும் இல்லை. ஆனாலும் அவர்களை கர்த்தர் போஷித்தார். அதே போல காடைகளை எங்கு கொண்டு வந்து அவர்கள் வளர்த்தார்கள்? வளர்க்கலை. வனாந்தரத்தில் அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது அவர்களை சுமந்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். காடைகளை கொண்டு அவர்களை போஷித்து அவர்களை திருப்திப்படுத்தினார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. அப்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை யார் யாரெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோமோ, கர்த்தர் நம்மை பிழைக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள், இயேசுடைய காயங்களை பார்க்கிறவர்கள், இயேசுவின் தழும்புள்ள கரத்தை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் எதை உண்போம் என்று சொல்லி கவலைப்படவே மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை பாருங்களேன், காட்டு புஷ்பத்தை பாருங்களேன், அவைகள் கவலைப்படுகிறதா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம்னு சொல்லி. அதுபோல நீங்களும் கவலைப்படாதீங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் உங்களுடைய கவலை மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுடைய கவலையை மாற்ற வல்லவர். ஏனென்றால் அவர் உங்களை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையை சுமக்கிறாரோ அதே போல கர்த்தர் சுமக்கிற தேவன். உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீனை கேட்டால் கல்லை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். முட்டையை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். உலக பிரகாரமான ஒரு தகப்பனே ஒரு நன்மையான ஈவுகளை தன் பிள்ளைகளுக்கு செய்ய நினைக்கும் போது, உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுத்த இயேசு நன்மையான காரியங்களை செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நாளில் நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய தோளின் மேலே உங்களை சுமக்கிறார். நீங்கள் அவருடைய தோளில் உட்கார்ந்து கொண்டு எப்படி ஒரு சின்ன பிள்ளை வேடிக்கை பார்த்து சந்தோஷமாக போவானோ, அதே போல இந்த நாளில் கர்த்தருடைய தோளில் உட்கார்ந்திருக்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவியத்தில் சந்தோஷமாய் கடந்து போக போறீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மன்னாவை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு காடையை கொடுத்தது மாத்திரமல்ல, தண்ணீரையும் கர்த்தர் கொடுத்தார். தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு வனாந்தரத்தில் அவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த வனாந்தரத்தின் வழியில் கற்பாறையின் கண்மலையிலிருந்து கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். பாறையிலிருந்து தண்ணி வருமா? பாறையில் ஈரம் இருக்குமா? ஆனாலும் அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக கண்மலையை அடித்து தண்ணீரை புறப்பட செய்து அவர்களுக்கு தாகத்தை தீர்த்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் தாகமானார். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படிக்கு, உங்களுடைய ஏக்கத்தை தீர்க்கும்படிக்கு, எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த காரியங்களுக்காக இதுவரைக்கும் நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள், இதுவரைக்கும் எனக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? இல்லை என்றால் கர்த்தர் எனக்கு இன்னும் கர்த்தர் நல்ல வேலையை கொடுக்கவில்லையே என்று சொல்லி தாகத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? இந்த நாளில் உங்களுடைய ஏக்கத்தை மாற்றுகிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏங்காதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து நல்ல தண்ணீரை கொடுத்த தேவன் இந்த நாளில் உங்களுடைய ஏக்கத்தை பார்த்து, ஏனென்றால் அவர் உங்களை சுமக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால உங்களுக்கு அப்படியாய் உங்களுடைய ஏக்கங்களை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் நாம் பார்த்தால், உபாகமம் 8:4 பார்க்கும்போது, இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அம்பிரியமானவர்களே, 40 வருஷம் பாருங்களேன், அவங்களுடைய கால் வீங்கவே இல்லை, அவருடைய வஸ்திரம் பழையதாகவே இல்லை. ஏனென்றால் அவர்களை கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தபடியினாலே அவருடைய கால் வீங்காதபடிக்கு 40 வருஷம் அனாந்தரத்தில் கடந்து வந்தார்கள். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் நடக்கவே இல்லை, அவருடைய கால் வீங்கவே இல்லை. கர்த்தர் அத்தனை 100,000 ஜனங்களையும் கர்த்தர் சுமந்து சுமந்து அவருடைய கால்களுக்கு ஒன்றும் ஆகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து சுமந்து கொண்டு வந்தார். ஆம்பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் நாம் பார்த்தால்,
உபாகமம் 8:4 பார்க்கும்போது, இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அம்பிரியமானவர்களே, 40 வருஷம் பாருங்களேன், அவங்களுடைய கால் வீங்கவே இல்லை, அவருடைய வஸ்திரம் பழையதாகவே இல்லை. ஏனென்றால் அவர்களை கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தபடியினாலே அவருடைய கால் வீங்காதபடிக்கு 40 வருஷம் அனாந்தரத்தில் கடந்து வந்தார்கள். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் நடக்கவே இல்லை, அவருடைய கால் வீங்கவே இல்லை. கர்த்தர் அத்தனை 100,000 ஜனங்களையும் கர்த்தர் சுமந்து அவருடைய கால்களுக்கு ஒன்றும் ஆகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து சுமந்து கொண்டு வந்தார். ஆம்பிரியமானவர்களே, அவருடைய பாதங்களை அவ்வளவு கர்த்தர் அதிகமாய் பாதுகாத்து நடத்தினார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேலே சுமக்கும்போது அந்த பிள்ளைக்கு கால் வலி எடுக்காது. அந்த பிள்ளை ஜாலியாக தோல் மேலே உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லா அந்த தகப்பனுடைய தோளின் மேலே உட்கார்ந்து போகும் அந்த பிள்ளை. அதே போல தான் கர்த்தருடைய தோளில் இஸ்ரவேல் ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு அப்படியாக 40 வருஷமும் வனாந்திர வழியாக அவர்கள் கடந்து வந்தார்கள். எத்தனை வலிமையுள்ள தோல் பாருங்களேன், கர்த்தருடைய தோல். இந்த நாளில் அந்த தேவாதி தேவனுடைய தோளில் நீங்கள் சாய்ந்து கொண்டு அவர் மேலே நீங்கள் அமர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் உண்மையாகவே உங்களுடைய கால் வீங்கி போவதில்லை, நீங்கள் சோர்ந்து போவதில்லை. நடந்தால் மனுஷனுக்கு சோர்வு உண்டாகும். அப்படிப்பட்ட சோர்வில் இருந்து கர்த்தர் உங்களை சுமக்கிறவராயிருந்து கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். விசுவாசியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு நல்ல ஆசரிப்பு கூடாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஏன் கூடவே கர்த்தர் வாசம் பண்ணும்படிக்கு கர்த்தர் விரும்பினார். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நம்மை அப்படியாக அவருடைய ஆலயமாய் நம்மை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் நமக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணுகிறார். இந்த நாளில் அவரை நாம் ஆராதிக்கும்படிக்கு நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றி அவர் நம்முடைய இருதயத்திலேயே வந்து வாசம் பண்ணுகிறார். எத்தனை கிருபை பெற்ற ஜனங்கள் நாம், எத்தனை பாக்கியமுள்ள ஜனங்கள் நாம். கர்த்தராகிய தேவன் வந்து நமக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறார். அதனால தான் 1 கொரிந்தியர் 3:16 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். ஒரு தகப்பனுடைய அன்பை பாருங்களேன். உலக பிரகாரமாக ஒரு தகப்பனை நான் அறிவேன். தன்னுடைய மனைவி இறந்த பிறகு அவர் 3 பிள்ளைகள் எப்படி நான் வளர்ப்பேன் என்று சொல்லி அவர் மறுபடியும் திருமணம் பண்ணி கொள்ளாமல் அந்த பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து முதிர் வயதாகி அவர் இறந்து விட்டார். உலக பிரகாரமான ஒரு மனுஷனே தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக யோசிக்கும்போது உங்களையும் என்னையும் அழைத்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்ட தேவன், தம்முடைய இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு சுமந்து கொண்டிருக்கிற தேவன் எத்தனை நல்லவர். இப்படியாக ஆசீர்வதிக்கிறார். எல்லா தேவைகளையும் நமக்கு சந்தித்து நம்மை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஆலயமாக்கி கொண்டார் நம்மை. அவருடைய ஆலயமாய் நாம் இருக்கிறோம். அவர் நமக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறார். நம்மை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளில் எப்படிப்பட்ட கடன் பாரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் என்னை தம்முடைய தோளில் சுமந்து கொண்டு நடத்துகிறார். அவருடைய தோளின் மேலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நடக்கல, அவர் நடந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய தோளின் மேல நான் அமர்ந்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது உண்மையாகவே நீங்கள் உணர்வீர்கள். ஒரு தகப்பனை போல அவர் உங்களை சுமக்கிறார். தனிமையை கண்டு பயப்படுகிறீர்களா? நான் தனிமையாக இருக்கிறேன், நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுடைய தனிமையின் பாதையில் ஒரு தகப்பனாக இருந்து உங்களை சுமக்கிறார். எப்படி ஒரு சிறு பிள்ளையை அந்த தகப்பன் சுமந்து அந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அந்த தகப்பன் அறிந்து செய்கிறாரோ, அதே போல இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்து உங்களை சுமந்து உங்களை நடத்தப் போகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள தெய்வமே,
இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்த தேவன், உம்முடைய காயப்பட்ட கரங்களினாலே எங்களையும் ரட்சித்து உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு தந்து எங்களை சுமக்கிறவராய் இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீரே சுமந்து கொண்டு வருகிறபடியால் நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆண்டவரே, எப்படிப்பட்ட பாரங்கள் ஆனாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஆனாலும் எப்படிப்பட்ட வருத்தங்கள் ஆனாலும் ஆண்டவரே அவர்கள் சுமக்கவில்லை, நீர் அவர்களை சுமந்து கொண்டு வருகிறீரையா. ஆண்டவரே, இந்த நாளில் அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் சுமந்து கொண்டு வருகிறபடியால் உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக, எல்லா வருத்தங்கள் அகன்று போவதாக, எல்லா மனக்கவலைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. ஆண்டவரே, வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் சுமக்கிறதை அவர்களை உணரும்படி கர்த்தர் செய்வீராக, பெரிய காரியங்களை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. காட் பிளெஸ் யூ.